அனைத்து செட்டியாரங்களோட பங்கு மிகப்பெரியது. பார்க்கறதுக்கு ஏன்னா இதெல்லாம் நேரடியாக சர்வே இல்லை, அவங்க நூற்றுக்கணக்கான ஊர்களும் நூற்றுக்கணக்கான நகரங்களும் பார்க்குறப்ப தான் இன்னை மாதிரி அவளுக்கு தெரியும். என்னமோ செட்டியார் சிறிய சாதியெலாம் இல்லை, மிகப்பெரிய வன்னியருக்கு இணையான சாதினே சொல்லலாம். அவங்க 10-12% இருக்காங்கன்னா செட்டி அனைத்து செட்டியார்னா ஒரு செட்டியாரா, வன்னியர்னா ஒரு 3 பிரிவாக இருக்காங்க அவங்க வன்னியர். இது அப்படி இல்லை. ஏன்னா தமிழ் பேசுகிற செட்டியார், தெலுங்கு பேசுகிற செட்டியார், கன்னடம் பேசுகிற செட்டியாருன்னு 3 வகை. அந்த 3 வகையிலையும் ஒவ்வொரு இதுலேயும் 10 பிரான்ச் இருக்கான். கன்னடம் பேசுகிறவர்கள் தான் பிரான்ச் கம்மி, தெலுங்கு செட்டியார்லேயும் 10 பிரான்ச் இருக்கான், தமிழ் செட்டியார்லேயும் 10 பிரான்ச் இருக்கான். ஆக கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் எங்கே போனாலும் செட்டியாருங்கிறது மிக பெரும் வாக்கு வங்கி. அவர்களும் அமைதியாக வாழக்கூடிய ஒரு சமூகம் என்பதால் இந்த தேர்தல் அரசியலில் மறைமுகமாக புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றார். அதனால் ஒரு செட்டியார் இனத்தில் ஒருவருக்கு வாய்ப்பளித்ததுங்கிறது, செட்டியார் என்னன்னா எந்த பகுதியிலையும் வாய்ப்பளிக்கலாம், ஏன்னா எல்லா தொகுதியிலையும் கணிசமாக இருக்காங்க. ஏன்னா அதனால் நிறைய தொகுதிகளில் அவங்க கணிசமான வாக்காளர் தான். அதனால் செட்டியார் சமூகத்துக்கும் வாய்ப்பளிக்க வேண்டியது என்றது ஒரு கட்டணம் சொல்ல